இது இது எந்த சந்தர்ப்பத்தில் நெருங்கிப்பட ஆரம்பித்தேன்னு சொன்னால், அதாவது எம்ஜிஆர் இறந்த பின்பு மீண்டும் கலைஞர் ஆட்சி 13 ஆண்டுகளுக்கு ஆட்சி கழித்து வருகிறது. அப்பொழுதெல்லாம் வேலை இல்லாமல் உட்கார்ந்து கொண்டு இருப்பார், ஆஃபீஸில் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருப்பார். எப்போது ஃபோன் அடித்து, ஃபாதர் வாரீங்களா, சும்மா இருந்தால் வாங்க உட்காந்து பேசலாம் என்றெல்லாம் சொல்லுவார். அப்படியெல்லாம் போய் பார்ப்பேன். அந்த வாழ்த்தின சமயத்தில் பாருங்கள், அந்த மனுஷன், நான் அவருக்கு ஒரு பைபிள் கொடுத்தேன், நான் வாழ்த்தி முடிச்சுட்டு என்னுடைய பேச்சை மற்றவங்களோட அதிகமாக ரசித்து கொண்டே இருந்தார். வாழ்த்தி பைபிள் கொடுத்தேன் பாருங்கள், அந்த பைபிளை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து புரட்டி படிச்சுக்கிட்டே இருந்தார், படிச்சுக்கிட்டே இருந்தார். அதில் நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்குதுல்ல, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான்னு சொல்லி. அதனால் 13 ஆண்டுகள் ஆட்சிக்கு வராமல் இருந்தும் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாரே, அதனாலே நான் ஒரு நீதிமான் என்று சொல்வதற்கு அவர் எழுந்து பேசும்போது இந்த பைபிளே வச்சு பேசுகிறார், புல்பீட்டில் வச்சு பேசுகிற மாதிரி. அவர் பேச எழுந்ததும் பைபிளையே, நான் கொடுத்த பைபிளையே தூக்கிட்டு வந்தார். என்னடா பிரசவம் பண்ண போகிறாராக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இதை வெறித்து வைத்து அந்த வசனத்தை, இத்தனை பக்கத்தில் நீதிமொழிகள், இத்தனை அதிகாரம், இத்தனை வசனத்தில் நான் ஒன்றை நீதிமொழிகளை படித்து கொண்டே இருந்தேன். இந்த வசனம் என் கண்ணை எனக்கு அதிகமாக ஏற்புடையதாக இருந்தது, என்னை தொட்டது, எனது உள்ளத்தை தொட்டது. நீதிமான் 7 தரம் விழுந்தால் எழுந்திருப்பான். நான் நீதிமான் என்று சொல்வதற்கு வரவில்லை, நீதி கட்சியிலிருந்து நான் வந்தவன் என்ற காரணத்தினாலே நான் சொல்லுகிறேன். நான் இன்று எழுந்து உங்கள் முன்பாக நிற்கிறேன் என்று சொன்னால், இந்த சம்பவம் நடந்தது நம்ம வள்ளுவர் கோட்டத்தில், ஒரே கரகோஷம், என்ன சொல்ல வேண்டிய தெரியல. அப்படி மக்கள் ஏகோபித்து கரகோஷம் எழுப்பினார்கள். அதுதான் அவரோடு நெருங்கி பழகிற வாய்ப்பு. அதற்கு பின்பு எங்கெங்கெல்லாம் அரசியல் கூட்டம் நடைபெறுகிறதோ, எங்களது இந்திய சமூக நீதி இயக்கத்தின் சார்பாக 20 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ஆரம்பித்தோம். என்னையும் அவருடைய அணிகளை சேர்த்து கொண்டு எங்கெல்லாம் கூட்ட ஆரம்பிக்கிறதோ அங்கெல்லாம் என்னை பேச அழைப்பார். அங்கு சென்று நானும் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, நமது நம்பிக்கை நமது விசுவாசம் என்ன என்பதை நாசுக்காக அந்த மேடைகளை பேசி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்று சொல்லி நான் செய்து வந்தேன்.